அனைவருக்கும் வணக்கம். ராமேஸ்வரம் என்றாலே ராமனுக்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 தீர்த்த குளங்களோட மகிமைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 22 தீர்த்த குளங்களை என்னதாங்க இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். நம்மளும் அந்த கோவிலில் உள்ள அந்த தீர்த்த குளத்தில் குளித்தா அவ்வளவு புண்ணியங்கள் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அதை அப்படி சொல்கிறாங்க, என்ன காரணத்துக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசையாக இருக்கீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன காரணத்துக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராமனின் மகிமையை எடுத்து சொல்லக்கூடிய இந்த ராமேஸ்வரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராமனின் மனைவியை ராவணன் கடத்தி சென்றார். இதனால் ராவணனை கொன்ற தனது மனைவி சீதாவை மீட்டெடுத்தார் ராமன். ராவணனை கொன்ற பாவத்தை தீர்ப்பதற்காக மணலான லிங்கத்தை உருவாக்கி ராமன் வழிபாடு செய்த இடம் இந்த ராமேஸ்வரம். எனவே தான் ராமன் ஈஸ்வரனை வணங்கியதால் இந்த இடம் ராமேஸ்வரம் என்று பெயர் பெற்றதாக சொல்லப்படுதுங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ராமேஸ்வரத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மட்டுமல்லைங்க, இங்கு வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடினா இறைவனை வழிபட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாதரை வழிபட்டால் அவ்வளவு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள 22 தீர்த்தங்களும் அவ்வளவு பலனை தரதா சொல்லப்படுறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தீர்த்த குளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இங்கே உள்ள 22 தீர்த்த குளங்களுக்கும் ஒவ்வொரு குளத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குங்க. அதாவது முதல் தீர்த்த குளம் மகாலட்சுமியின் தீர்த்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கோவிலில் கிழக்கு பக்கத்தில் உள்ள பிரதான வாசலில் அனுமார் சன்னதிக்கு எதிரில் தெற்கு பக்கத்தில் உள்ளதுங்க இந்த தீர்த்த குளம். இந்த தீர்த்த குளத்தில் குளித்தால் சகல ஐஸ்வர்யங்களும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகாலட்சுமியின் தீர்த்த குளத்தில் குளித்தோம்னா அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காயத்ரி, சரஸ்வதி, சாவித்ரி தீர்த்த குளம்னு இங்கே 3 தீர்த்த குளங்கள் இருக்குது. அனுமான் கோவிலுக்கு மேற்கு புறத்தில் இந்த தீர்த்த குளம் இருக்குது. இந்த தீர்த்த குளத்தில் வந்து குளித்தோம்னா மத சடங்குகளை எல்லாம் விட்டவர்கள் இந்த தீர்த்த குளத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்ததி இல்லாதவர்கள் இஷ்ட சித்தி அடையலாம் இந்த குளத்தில் குளித்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேது மாதவ தீர்த்த குளம் அப்படின்னு ஒரு தீர்த்த குளம் இருக்குதுங்க. இது 3 பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் உள்ள தெப்பகுளம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தீர்த்தத்தில் சகல லட்சுமி விலாசமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்த சக்தியும் இதில் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 தீர்த்த குளம் இது வந்து 3 பிரகாரத்திற்கு மேற்கு பகுதியில் உள்ள சேது மாதவர் சன்னதிக்கு தெற்கு புறத்தில் இருக்கிறது இந்த தீர்த்த குளம். இந்த இதில் வந்து நீராடுவதால் சூரியனின் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த தீர்த்த குளத்தில் குளித்தா வந்து சொர்க்கலோக பதவியே அடைவார்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க. நீலா தீர்த்த குளம் இந்த குளம் வந்து 3 பிரகாரத்திற்கு மேற்கு பகுதியில் இருக்குது. சேது மாதவர் சன்னதியும் வலது புறத்தில் இது இருக்குங்க. இதில் வந்து நீராடுவதால் சொர்க்கலோக பதவியை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காய தீர்த்த குளம் இது வந்து சேது மாதவர் சன்னதிக்கு பின்புறத்தில் இருக்குது. இதில் நீராடுவதால் வந்து சங்கு சாயம், மன வலி ஆகிய உடல் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவச தீர்த்தம் இந்த தீர்த்த குளத்தில் வந்து கவய தீர்த்தத்திற்கு அருகில் இந்த தீர்த்த குளம் இருக்குது. இதில் நீராடுவதால் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் அப்படின்னு நம்பிக்கை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மன வலிமையும் தேக ஆரோக்கியமும் கிடைக்குதாங்க இந்த தீர்த்த குளத்தில் குளித்தா. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீர்த்த குளம் இங்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காந்தமதன தீர்த்த குளம் அப்படின்னு இருக்குது. இது சேது மாதவர் சன்னதிற்கு முன்பகுதியில் இருக்குது. இதில் நீராடுவதால் மகா தந்திரமும் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெருகும். அதாவது மாந்திரிகம்லாம் எதுவும் பலிக்காது. இதெல்லாம் குளிச்சுட்டு வந்தோம்னா ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கு தீர்த்த குளம் அப்படின்னு ஒரு தீர்த்த குளம் இருக்குதுங்க. ராமநாத சுவாமி கோவிலுக்கு பிரதான வாசலில் உள்புறம் சென்ற இந்த குளம் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. மேற்கு பக்கத்தில் 2 பிரகாரத்தில் இது இருக்குங்க. இதில் நீராடினா சீனன்றி மறந்தால் சாபம் நீங்கும் இந்த தீர்த்த குளத்தில் நீராடினா.
சக்கர தீர்த்த குளம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, ராமநாதன் சுவாமி கோவிலுக்கு பிரதான வாசலில் உள்புறமாக இது இருக்குங்க. இரண்டாம் பிரகாரத்துக்கு வடக்கு புறம் உள்ள இந்த கருவூலத்தில் பின்புறம் இது இருக்குங்க. இதில் நீராடுவதன் மூலமாக மூளை பிரச்சனைகள், குருடு செவிடு இருக்கிறவங்க போன்ற இருக்கிறவங்க எல்லாம் இதில் குளிச்சிட்டு வந்தோமா இந்த பிணியெல்லாம் நீங்கி நல்ல ஆரோக்கியம் தொடர்ந்து இருப்பார்கள் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்ம மந்திர விமோசன தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்த குளம் இருக்குங்க. இது இரண்டாம் பிரகாரம் வடக்கு பக்கத்தில் வைணவர் சன்னதிக்கு அருகில் இந்த குளம் இருக்குதுங்க. இதில் நீராடினால் பாவங்கள் நிவர்த்தியாவதோடு பில்லி சூனியம் போன்றவை எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த குளத்தில் போய் குளித்தாங்கன்னா ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய தீர்த்த குளம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இரண்டாம் பிரகாரத்து கருவூலத்திற்கு மேற்கு பக்கத்தில் இந்த குளம் இருக்குதுங்க. இந்த தீர்த்த குளத்தில் நீராடுவதால் திரிகால நாணம் உண்டாகும், அது மட்டும் இல்லாமல் ரோகங்கள் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திர தீர்த்தம் இது இரண்டாவது பிரகாரத்தின் கருவூலத்தின் மேற்கு பகுதியில் உள்ளதுங்க. இந்த தீர்த்த குளம் இதில் நீராடுவதால் ரோகங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கங்கா, யமுனா, காயத்ரி தீர்த்த குளம்னு இந்த மூன்று தீர்த்த குளமும் சேர்ந்து இந்த மூன்று தீர்த்த குளமும் இத்திருக்கோயிலில் இரண்டாம் பிரகாரத்திற்குள்ள பக்கத்தில் அமைந்திருக்குதுங்க. இது கருவூலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள சூரிய சந்திரன் திருத்தலங்களில் எதிரில் இந்த தீர்த்த குளம் இருக்குதுங்க. இவல்ல நீராடினா பிணுப்பு, சாக்காடு, அஞ்ஞானம் ஆகியவையெல்லாம் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தீர்த்த குளம் ராமநாதர் கோவிலில் இடது பிரகாரத்துக்கு பக்கத்தில் இது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திய யதார்த்தமாக தீர்த்த குளம் இது என் கோயிலில் அம்பாள் சன்னதிக்கு மூலஸ்தான நுழைவாயில் அருகே இந்த தீர்த்த குளம் இருக்குதுங்க. இது அஷ்டலட்சுமி சன்னதியின் தெற்கு பகுதியில் இந்த தீர்த்த குளம் இருக்குதுங்க. இதில் நீராடினா தேவ கோபம், பிரணாம சாபம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியமூர்த்தி மோட்சமும் கிடைக்குங்க இந்த தீர்த்த குளத்தில் குளித்தா. அது மட்டும் இல்லாமல் சிவ தீர்த்த குளம் அப்படின்னு ஒரு தீர்த்த குளம் இருக்குங்க. அதில் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நந்தி தேவரின் தெற்கு புறத்தில் இந்த தீர்த்த குளம் இருக்குங்க. இதில் நீராடினா சகல சௌபாகியமும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வ தீர்த்த குளம் அப்படின்னு ஒரு தீர்த்த குளம் இருக்குங்க. இது முதல் பிரகாரத்தில் ராமநாத சுவாமி சன்னதியில் இந்த தீர்த்த குளம் இருக்குது. இதில் நீராடினால் பிறவி குரு நோயையும் திரையும் நீங்கி வாழலாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சர்வ தீர்த்த குளங்க. அது மட்டும் இல்லாமல் கோடி தீர்த்தம் அதுதான் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற தீர்த்த குளம்னு சொல்லப்படுதுங்க. இந்த தீர்த்தமானது ராமன் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் போது அபிஷேகத்திற்கு நீர் தேவைப்பட்டது அப்படின்னும், எனவே தனது அம்பி நுனியை வந்து பூமியின் மீது வைத்து அழுத்தினார், பூமி பிளந்து கொண்டு நீர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதனால் தான் இதை கோடி தீர்த்தம் என்று கூட அழைக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தீர்த்தத்தை வச்சு தான் இந்த தீர்த்தத்தால் தான் ராமநாத சுவாமிகள் உட்பட அனைத்து சுவாமிகளுக்கும் இந்த தீர்த்தத்திலிருந்து தான் அபிஷேகம் செய்யப்படுறதா சொல்கிறாங்க. அதனால் தான் பக்தர்கள் நேரடியாக நீராடுவதற்கு இங்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. கோடி தீர்த்தத்தில் நீராடிய பிறகு இரவு நேரத்தில் இங்கு யாரும் தங்கக்கூடாது அப்படின்னு கூட ஒரு கட்டளைகள் விதிச்சிருக்கிறாங்க. இந்த ஆலயத்தில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த 22 தீர்த்த குளத்துலேயும் குளிச்சிக்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பாவங்களும் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதனால தான் இந்த ராமனின் மகிமையை போற்றும் இந்த ராமேஸ்வரத்திற்கு ஒரு முறையாவது சென்று நம்ம அந்த 22 தீர்த்த குளங்களையும் குளிச்சிட்டு வந்தோம்னா அவ்வளவு அற்புதங்கள் நடக்கப்படுறதா சொல்கிறாங்க. அவ்வளவு அற்புதங்கள் வாய்ந்த இந்த ராமேஸ்வரத்தோட தீர்த்த குளத்தில் தீர்த்த குளத்தையும் இந்த தீர்த்த குளத்தின் மகிமைகளை குறித்தும் பார்த்தோம். ஒவ்வொரு குளத்துலேயும் எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராமேஸ்வரம் கோயில் உலகத்திலேயே மிகப்பெரிய பிரகாரத்தை கொண்ட தலமாக இந்த ராமேஸ்வரம் கோயில் இருக்குதுங்க. சிறந்த பித்ரு தோஷ நிவர்த்தியாகவும் இந்த கோவில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அக்னி தீர்த்தம். இது மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் உள்ள புனித தலங்களில் ரொம்பவும் முக்கியமான 4 தலங்கள் கருதப்படுது. அதுவில் நம்ம ராமேஸ்வரம் கோவிலும் ஒன்று. வடக்கே இருக்கிற எடுத்துக்கிட்டோம்னா பத்ரிநாத் கோயிலை சொல்லலாங்க. கிழக்கே எடுத்துக்கிட்டோம்னா ஜெகநாதன் கோயிலை சொல்லலாம். மேற்கு வந்து துவாரநாதம் கோவிலில்
சொல்லலாம். அதே மாதிரி தெற்கு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ராமநாதர் கோவிலை தாங்க சொல்லலாம். மூன்று தலங்களும் வைணவ தலங்களாக அமைந்துள்ளது. இதில் நான்காவது தலமாவது நம்ம ராமேஸ்வர சுவாமிநாதர் கோவிலை தாங்க சொல்லலாம். சிவன் தலமாக இது அமைந்துள்ளதா. இதில் இன்னொரு சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தா பதஞ்சலி முனிவர் முக்தி பெற்ற தலமும் இது தாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ராமேஸ்வரன் கோவிலோட தீர்த்த குளங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.